ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசர அவசரமா அவர் கையில திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கினார். அப்புறம் எழுந்திருச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அடடா, போயும் ஒரு திருடனுக்கா உதவி பண்ணிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாம போயிட்டுதே அப்படின்னு நினைச்சார். சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார். கையில பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்கலா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. மூணாவது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார். திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிட்டுது. என்ன இது கனவு இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதை பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டான், அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டும் அல்ல, அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த காலத்திலேயே இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமா ஒரு கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம். இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு. அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்றேன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். எப்படி போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனி சிரிச்சா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்து இப்போ சிரிப்பு தன்மை வந்து சிறைப்பட்டு போச்சான் நம்ம உடம்புக்குள்ள. இந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஒரு சாவியா உபயோகப்படுது. ஏற்கனவே இருக்கிற இயல்பு தன்மையை வெளியில கொண்டு வர்றது. அந்த குழந்தை தன்மையோட இருக்கணும். குழந்தை தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர, அந்த குழந்தை தன்மை கடைசி வரைக்கும் நமக்கு நீடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. குழந்தைத்தன்மை வேற, குழந்தைத்தனம் வேற. குழந்தைத்தன்மை பெரிய வயசானா கூட குழந்தைத்தன்மையோட இருக்கலாம். இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு. காலையில விடிய காலம் அம்மா வந்து எழுந்துடுறா, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ள இழுத்து போத்திட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடலை. வயசானம்மா, நீ நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்னை வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ற, தூங்க விடாம அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நீ வந்து காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்ட்டு இருக்கு அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு. நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற ரெண்டு காரணம் சொல்லு. அப்ப அந்த புள்ள சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா ஒரு காரணம் அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. ரெண்டாவது காரணம் அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களுக்கும் பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துடுது. ஏய், அதுக்காக நீ போகாம இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசானம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்ற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சாண்டே, ஏன் சொல்றேன்னா முதல் காரணம் உனக்கு வயசு 54, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால், அதாவது 54 வயசுலயும் அவர் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. குழந்தை தனம் இல்லை, இது குழந்தை தனங்கிறது வேற, குழந்தை தன்மைங்கிறது வேற. அந்த குழந்தை தன்மை மாறாம மனுஷன் வாழணும்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. நமக்கு வருகிற நோய் நொடிக்கெல்லாம் அதுதான் காரணம். இப்போ ஹார்ட் அட்டாக் திடீர்னு வர்றதுக்கு அதுதான் காரணம். மன இருக்க வரப்படாது. குழந்தைய எல்லாரையும் குழந்தைய ஆக்க முடியாது, ஆனா குழந்தை தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த 200 தடவை சிரிப்பு தன்மையை இருந்துட்டு இருக்கலாம். எல்லாரையும் குழந்தை ஆக்கிறதுக்கு வழி விஞ்ஞானத்துல இது வரைக்கும் வழி கிடையாது. ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். ஒரு டாக்டர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சாராம் ஒரு டாக்டர். ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வயசு குறையும். உடனே ஒரு பாட்டியம்மா போச்சு, 90 வயசு பாட்டி, எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும்னாரா. மறுநாள் ஒரு 30 வயசு பொண்ணா மாறி இது போயிருக்கு. முத நாள் 90 வயசு பாட்டியா போச்சு, 30 வயசு பொண்ணா மாதிரி அதே டாக்டர்கிட்ட போச்சு. இடுப்புல ஒரு வயசு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாம கட்டவரில் வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு. தூக்கிக்கிட்டு அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. போனதும் அந்த டாக்டர்கிட்ட சொன்ன, ஏமா வந்திருக்கேன்னு கேட்டார். ஒன்னும் இல்லை டாக்டர், நேற்று உங்ககிட்ட வந்தேன், மாத்திரை கேட்டேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்க நான் ஒரு பாட்டில் மாத்திரை வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டேன், அதனால இப்படி ஆயிட்டம் பாருங்க அப்படின்ட்டு. டாக்டர் சொன்னார், இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டது சந்தோஷப்படும், இதுக்கே மறுபடியும் என்ன தேடிட்டு வந்தேன். அப்போ இந்த அம்மா சொல்லிச்சான், என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், இடுப்பில் பாருங்க ஒரு வயசு கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டுது, இது என் வீட்டுக்காரரு, இது இப்படியே உட்காந்துக்கிட்டே இறங்க மாட்டேங்குது, நான் எங்கே தூக்கிட்டு போகிறது, எதையாவது ஒரு மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர், அப்போ தான் நாம் பார்த்தேன், அதுக்காக தான் வந்தேன்னு தான். அதாவது இயற்கைக்கு மாறா நம்ம போனோம்னா இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வந்துடும். அப்புறம் வழியில் போகும்போது இடுப்பில் ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தால் நம்ம கேட்கணும் அந்த அம்மாட்ட, ஏமா இது உன் பிள்ளையா உங்கள் வீட்டுக்காரரான்னு கேட்கணும். அப்படி குழப்பம் வந்துடும். இயற்கையை மாற்ற முடியாது, ஆனால் அந்த குழந்தை தன்மையை நம்ம கொண்டு வரலாம். அதுக்காக சொல்லுவாங்க, எந்த துறையில் சேர்க்கறது, சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா, அதை அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். பையனை எந்த துறையில சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல, அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே இவர் என்ன பண்ணார், பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார். ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய், சைக்கியாட்ரிஸ்ட், இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். ஒன்றும் இல்லை சார், என் பையனை மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும், சிவில் இன்ஜினியர் தேவலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதுதான் உங்களை மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தாரு. சின்ன பையன் கொடிய, இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தாப்புல இப்போ இருந்தே சொல்லிக் கொடுத்து நீங்கள் பழக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸுன்னு தான் அந்த அம்மா வந்தது. பாரு, இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை, ஒரு கொரடு கொண்டு வந்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து வை, இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம். இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான். சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான், கொரடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவான். இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸு கொண்டு வந்து ஒரு கொரடு, ஒரு சுத்தியல், கொரடு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது. பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணா, நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க. அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளையும் பயிர் முளையில் தெரியும்பாங்கல்ல, சின்ன வயசுலயே தெரிஞ்சிடும். அது பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசுல படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு. விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனானா. அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட் பெரிய எழுத்தாளரானா. சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம். அதாவது ஒரு 10வது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிருஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுகிறான், விழுந்துகிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி. அடுத்தது துரதிருஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை, துரதிருஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில விழுந்து செத்து போட்டான். இந்த ஆளு இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாரான், பெரிய இதாகி. அப்படி வந்து சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாராருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இந்த நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும். ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசி முடிச்சதும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும். இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், அந்த பிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூம், உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது. அதனால என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திருச்சார் இந்த ஆர்கனைசர். அப்போதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அது திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா, சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு பதறி போய் விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாராம், ரூமை திறந்தா. அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தான் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டேன், அதனால சாப்பிட்டேன் இருக்காரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்காரு. அங்கே பிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்காரு. அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு. இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து, எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தணும் திறந்துட்டுது டப்பா, அது நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கல, மூடியே இருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்கு வாத்தியார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, அசியூம் தி டப்பா இஸ் ஓபன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னா. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பாக அமையிறது. ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர். ஒருத்தன் தான் சின்ன வயசுல ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் கும்பகோணத்தில் இன்னைக்கு பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டான். அப்படி சின்ன வயசுலேயே சுபாவம் அவங்க யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல், அந்த வக்கீல் சின்ன வயசு, அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசுல எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில. அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலயே வருங்காலத்துல பெரிய வக்கீல் ஆயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா அப்பா பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க, இவன் பையன் அவன் ரூம்ல இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு பூனை வீல் வீல்னு கத்திட்டு இருக்கு, அம்மா கதறிட்டு இருக்க ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா, பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரன்னு. ஆமா, இங்கேயும் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்பா அவன் சொன்னானா, அம்மா நான் பூனை வாழை பிடிச்சி இழுக்கல, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றான். நான் ஒன்றும் பூனைக்கு இடைஞ்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும். பார்த்தா இவன் பூட்ஸு காலால மிரிச்சுக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீல் ஆயிட்டான். அதாவது ஒரு தான் பேர்ல தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க, அவங்க அம்மா சொல்லியிருக்கு. இப்படி அது சின்ன வயசுல அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும், விஞ்ஞானம். சில பேருக்கு சின்ன வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில ஒருத்தன் குத்திட்டு இருப்பான், இளம் வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்க எல்லாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம். சட்டசபைக்கு பெரிய ராமர் லட்சுமணர் கதை சொல்லுவாங்க. அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசுல பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே ராமர் வந்தாராம், கோசலை அவங்க அம்மா கோசலை மடியில் சோர்ந்து போய் உட்காந்தாராம். சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம், ஏன்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. ராமன் சொன்னான்னா, என் தம்பியோட நான் பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், பரதன் அவன் ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன், என்னை அவன் ஜெயிச்சுட்டான், அவனுடைய வெற்றி எனக்கு சந்தோஷமாக இருக்குது, தம்பியோட வெற்றி, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பற்றி அண்ணன் சந்தோஷப்படுறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பரதன் வந்திருக்கான், அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான். நீ ஏன்ப்பா நீ தான் ஜெயிச்சுட்டியாமே, நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. அப்போ பரதன் சொன்னானா, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு, தோத்துட்டாரு, அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது, உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, எனக்காக விட்டு கொடுத்தாரு, அதனால் நான் வருத்தப்படுறேன்னா. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், இப்படி தான் தம்பியினுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது, அண்ணனுடைய தோல்வி தம்பியை வருத்தப்பட வைக்குது, இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா, அப்படி தான் குடும்பத்துலையும் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க ராமாயண கதை. அதே போல் இதில் வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்திமாவனுடைய பிள்ளைகள் 2 பேர், ஹசன் ஹுசைன் 2 பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள், பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள். ஹசனும் ஹுசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள். இந்த அம்மாவுக்கு அதை பார்க்குறாங்க, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்கு, ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லிச்சான், இதை பாருப்பா நீ அண்ணன் தம்பிக்குள்ளே இது மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார் தெரியுமா உனக்குன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். அப்போ அந்த தம்பிக்காரர் சொன்னாராம், ஹுசைன் சொல்லியிருக்கார், அதுவும் எனக்கு தெரியும், அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 2 பேரில் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ, யார் முதல்ல முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா. அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் ஹசனும் ஹுசைனும் இருந்திருக்கிறார்கள். அந்த பாசம்தான் குடும்பத்தில் வேணும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும், அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தாய் அம்மாவுக்கு எப்போதுமே பிள்ளைங்கள் அம்மா பக்கம்தான் இருக்கும், அம்மா பிள்ளைங்க தான் அதிகம். இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில், உண்மையாக நடந்தது. சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி, அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல. கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றிவிட்டேன். அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடிவிட்டு ராத்திரி நடுராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு 1 மணிக்கு. அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு. உள்ளே போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லே நின்றுட்டு இருந்துதான். அப்போ அது வந்த உடனே பலார்னு அரைஞ்சி விட்டாங்களாம் அந்த அம்மா. ஏண்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன், என்ன தான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு புள்ள தானே, பலார்னு அரைஞ்சி விட்டாங்க. உடனே அவர் கலங்கி போய் அழுதாராம். மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க, ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க, அதனால் உன்னை அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி, இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன், எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும், இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டுதே பலம் குறைஞ்சிட்டுதேன்னு நினச்சி அழுதேன் அப்படின்னுக்காரான். அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கிறது. இதே போல் நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார். ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு படுக்கையில் இருந்த அம்மா, இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர், ஒரு உடனே ஓடி போய் ஒரு குவளையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு. இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார். விடிஞ்சு போச்சு. விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடிச்சு பார்க்குது, பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார். ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோடு நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு. அப்பா அந்த அவர் சொன்னாராம், ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டிங்க, உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன், ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம், தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினச்சேன், அதனால் எழுப்பலை. தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டினாங்களாம். அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்தில் பெரிய ஆளானது, அதாவது ஷர்புதீன் யாஹ்யான்னு ஒருத்தர், அவர் பெரிய இஸ்லாமிய பேரறிஞராக வந்தார். இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க நிறையா. அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறது. அதுதான் அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான் இருக்கிற. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது தான் முதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன். அதுவும் உங்கள் ஊருக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பல வார்த்தைகள்லாம் சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவு நானே அவருக்கு எழுதி கொடுத்தது. இவ்வளவு விவரமாக அவர் சொல்லுவார் என்று தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்திருப்பேன். அதனால அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு யாரும் பொன்னாடையெல்லாம் போத்துக்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை, யாரும் போத்துறதில்லை, நானாக போய் பேசிட்டு வருவேன். இப்படிப்பட்ட பொன்னாடைகள் இங்கே ரொம்ப அபூர்வமாக போத்துனது, அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியம், அது குளிர் அதிகமாக இருக்கிறது. நான் காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு சில இடங்களில். இதெல்லாம் கௌரவத்துக்காக போற்றப்படுகிற பொன்னாடை, காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு நாங்கள் இந்தியாவில். மாதம் ஒரு முறை இப்படி போத்திக்குவேன். அது யாருன்னா எனக்கு இந்த முடி வெட்டுகிற நண்பர்கிட்ட அப்படி போத்தி கொள்வது வழக்கம் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சரி நம்ம இனிமேல் உடம்பு பூரா கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவோம் இங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இங்கே தான் அவர் கடிபடாமல் இருக்கிறார். அவரை ரொம்ப அவருடைய சிந்தனை வந்து வித்தியாசமாக நான் பார்த்து, அவருடைய புத்தகத்தை எப்பொழுதுமே இது மாதிரி புத்தகம் வெளியிடுன்னா அவங்க வெளியிடுற புத்தகத்தை பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரி படிக்கிறது, அப்போ தான் அதை பற்றி விவரமாக தெரியும்னு சொல்லி படித்து வச்சுக்குவேன். அவர் புத்தகம் அது மாதிரி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி செய்திகளை கவிதையாக்கி இருக்கிறார்னு சொன்னாங்களே, அது செய்திகளை கூட கவிதையாக்கலை, செய்திகள் ஏற்படுத்தின உணர்வுகளை அவர் கவிதையாக்கியிருக்கிறார். செய்தி அப்படியே கவிதையாக்கி பிள்ளை இப்போ அது மாதிரி. இப்போது ஒரு இதில் எங்கேயோ ஒரு இடத்துல பவுன் கிடைக்கிது பூமியில் காங்கோவிலேயே எங்கேயோ பொண்ணு கிடைக்கிதுன்னு மனிதர்கள் சல்லடை போட்டு அலசுகிறார்கள்னு ஒரு செய்தி. யாரோ மண்ணில் பொண்ணு கிடைக்கிது தங்கம் இருக்குன்னதும் மனிதர்கள்லாம் போய் கும்பலாக சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இது செய்தி. இதை இவர் பார்க்கும்பொழுது நானும் சலிச்சு சலிச்சு பார்க்குறேன், ஒரு மனுஷன் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறாரு. அதான் அது அப்படியே செய்தி ஆக்கலை. இவர் அதை தன்னுடைய உணர்வு, அதாவது தமிழில் கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப. என்ன காரணம்னா, மொழியியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியெலாம் தெரிஞ்சவங்க மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில் கவிதை எழுதுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்கணும், தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை. அந்த வெளிநாடு போனவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இது நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அங்கே நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சுருக்கிறாங்களாம். அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த ஊரில் தமிழ் எழுதி வச்சுருக்கிறீங்களேன்னா, உலகத்திலே பெரிய அருவி இது, அதே மாதிரி உலகத்திலே பெரிய மொழி தமிழ், அதனால் எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஆனால் நம்ம ஊரில் இங்கிலீஷில் தான் எழுதி வைக்கிறோம். நம்ம அது ஏன்னா அது இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் அப்படி எழுதுனா தான் கௌரவமாக பார்க்குறாங்க. அதனால் அப்படி எழுத வேண்டியிருக்கு வெளியூரில். அதே மாதிரி சில நாடுகளில், ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மோட்டோ, அதுதான் யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறது அவங்களுடைய கொள்கையாக அது அப்படியே எழுதி வச்சுருக்கிறாங்களா, யாதும் ஊரே யாவரும் கேள்விங்க. அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அமெரிக்காவில் இந்த நாசாவிலேருந்து விண்கலம் போச்சு. அப்போ என்னன்னா, அங்கே மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள், நாகரிகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவங்க எந்த மொழியில் பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத ஒரு யூகத்தில் சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்கேருந்து அனுப்பலாம். இதில் ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பதில் சிக்னல் வரும். அங்கே இருக்கிறவங்க நம்ம விட மேலே முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி, அப்படி சர்வேயரில் இங்கேருந்து விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகளில் தமிழும் ஒன்று. ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ பழமையான மொழிங்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள், 10 கட்டளைகள், அந்த ஒலிவ மலையில் 10 மொழிகளில் கல்வெட்டு மலையில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழ் மொழியிலும் பொறித்திருக்கிறார்கள். இப்படிலாம் கேள்விப்படும்பொழுது அது பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊரில் பொறிக்கலையேங்கிறது தான் கவலை. அப்படி நிறையா கேள்விப்படுகிறோம் அதை பற்றி. அப்படிப்பட்ட தமிழில் கவிதை எழுதுகிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அவருக்கும் அதை அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னா, அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாசகம் தான். நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும்பொழுதெல்லாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு வகையில் உதவி பண்ணுறது தானே, அதுவும் ஒரு உதவி தான். அதாமல் செய்யாமல் செய்கிற உதவி. அதனால் அவர்களை இந்த நிலைமையிலும் நான் ரொம்ப நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன். நானும் நான் 2 நண்பர்கள் நாங்கள் ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம். உங்கள் ஊர் அழகாக பார்க்குறதுக்காக வந்தவர்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்புக்கு அன்பழகன் அவர்களையும் சந்திக்கிற வழக்கம். அவரும் ரொம்ப அழகானவருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஊர் மட்டும் இல்லை அவரும். அதில் என்ன பொறாமைன்னா, அவருக்கும் 60 வயசு, எனக்கும் 60 வயசு. என்னன்னா யாரும் அதனால் நான் வரும்பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஏன்னா அவர் பக்கத்தில் நான் உட்காந்தா எனக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது. நல்ல வேலையாக என்னை தனியாக கொண்டு போய் அங்கே உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நேற்று வரும்பொழுதே நானும் நண்பர்கள் 2 பேரோடு வந்தேன். இப்போ பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள், தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரபத்திரன் என்கிற அண்ணாச்சி அவரும் வந்திருக்கிறார். 3 பேர் வந்தோம். அவர்கிட்ட தான் கேட்டேன், என்னாச்சு இவருக்கு 60 வயசுன்னா நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். அவர் பார்த்ததும் இருக்கும் அண்ணாச்சி, அது நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது அவர் படுத்தார் பாருங்க, நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது, அதை பார்க்க வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம், இன்னும் ஒரு 5 குறைஞ்சிட்டுது வயசு அப்படின்னு. நேற்று பார்த்ததை விட இன்னும் ஒரு 5 வயசு குறைஞ்சிட்டுது அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டோம் நாங்கள். அது ரொம்ப அபூர்வம், அழகாக. அதை மனசு சுத்தமாக விட்டு அழகாக இருந்தால் தான் முகம் அழகாக இருக்கும். அது உள்ளத்தில் இருக்கிறது தான் மனசில் வரும். அந்த தெளிவான சிந்தனை, அந்த சிரிப்பு அவர் பார்த்தார். ஏன்னா வயசு குறையிறதுக்கு எனக்கு சந்தேகம், எப்படி ஒரு குறைஞ்சிது நேற்றை விடனா. வயசு குறையிறதுக்கு இது வரைக்கும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கல, மாத்திரை கத்திர சாப்பிடுவாரோ அப்படின்னாரு.